ஹாய் ஒன் இன்றைக்கி ஜிடிஎஃபைவில் நம்ம சைமன் வந்து நம்ம கிட்டேயும் சின்சான் கிட்டேயும் ஹெல்ப் கேட்குறது வந்து வந்திருக்காரு ஸோ என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸில் வந்து போயிட்டு இருக்கான் ஸோ அவர்கிட்ட இருக்கிற எல்லா பைக்கு காரை வந்து யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரு என்ன பிஸ்னஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோ பைக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு ஸோ அதை வச்சு ப்ராஃபிட் பார்க்கலான்னு இருக்காரு ஸோ அந்த பிஸ்னஸ் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுத்துருக்காரு என்ன டாஸ்க்னா நம்ம ஹல்கோட பைஃபை வந்து எடுத்துகிட்டு வரணுமா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குங்கிற மேப்பும் வந்து நம்ம கிட்டே சொல்லிட்டாரு ஸோ ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து நிறையா இருக்காங்க ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு வரணும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நான் சின்ஜன் அப்புறம் வந்து கோஸ்ட் எல்லாருமே வந்து இந்த டாஸ்க்கை வந்து பண்ணுறோமா இல்லையாங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்து சைமன் சொன்ன இடத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஹல்கோட பைக் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஹல்கோட பைக்கை வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ இங்கே இருக்கிற எல்லா செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹல்காக இருக்காங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹல்கு கிடையாது ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஹல்கு சும்மா துப்பாக்கியை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்காண்டி இருக்காங்க ஸோ அதனால இந்த இடத்துலேருந்து பைக் எடுக்கிறது ஈஸி தான் ஸோ இருக்கிற எல்லா ஹல்கையும் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு அந்த பைக்கை வந்து எடுத்துடுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வேற வந்து நம்ம வந்து கொன்னாச்சு நம்ம ஹெல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஞ்சான கோஸ்ட்டு இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற பாதி வேற வந்து கொண்டுட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க் வந்து பாதியை முடிஞ்சிருச்சு ஓகே இன்னும் ஒரே ஒரு ஹல்க்கு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவரையும் வந்து முடிச்சிடுவோம் ஓகே அவரை வந்து கொண்டாச்சு இல்லை கைசிங்னு ஒரு ஆள் வந்து இருக்காங்க ஸோ அவரையும் வந்து முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ இந்த பைக்லேருந்து ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் மட்டும்தான் எஸ்கேப் ஆக போகிறேன் ஸோ சின்சானும் கோஸ்டூ இந்த இடத்துல தான் இருக்க போகிறாங்க ஸோ இந்த பைக்கை வந்து ஒரிஜினல் ஹல்க் வந்து பார்க்குறக்குள்ளே நம்ம இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடுவோம் ஸோ அவர் வந்துட்டாருன்னா அவர் பைக்கு தொலைஞ்சது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சோழியை வந்து முடிச்சுருவார் அதனால இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகுறது நல்லது ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து செமையாக இருக்குது ஹல்கோட மொத்த பவர் இந்த பைக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கனாலும் அதே தான் இருக்குது கலர் பார்த்தீங்கனாலும் அப்படி தான் இருக்குது அதோடய வெயிட்டை பார்த்தா கூட அப்படி தான் இருக்குது நம்ம ஹல்க் மாதிரி தான் இருக்குது ஓ இன்னும் நம்ம பைக்கில் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹல்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு இந்தாடா சைமன் உன் பைக்கை நீயே வச்சுக்கோ உன் பைக்குனால இப்போ பாரு ஹல்க் வந்து என்னைய இருக்காரு ஓ நோ அந்த ஹல்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பைக்கை வந்து எடுத்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்காரு ஸோ சைமன் சொன்ன தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பைக் எடுத்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மக்கிட்ட வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு ஏன் பைக்கை நீ வந்து எப்படிதான் எடுப்பேன்னு சொல்லி நம்மளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இவர் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறது எப்படின்னு தெரியலையே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் இல்லை ஓ நோ ஹல்கிட்டருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது அவர் ஸோ அவர் குத்துகிற புத்துற நம்ம வந்து சட்னியாக இருவோம்னு நினைக்கிறேன் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லீன் வந்து உயிரோடு இருக்கிறது பெரிய சந்தேகமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஃப்ராங்க்ளின் பார்த்தீங்கன்னா கடவுளோட பிறவியாக இருப்பார் போல் இருக்குது ஸோ அதை ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணி பார்ப்போம் அதை வச்சா அதை ஹல்கை வந்து தோக்கடிக்க முடியுமான்னு பார்ப்போம் ஓ இன்னும் ராக்கெட் லான்ச்சரை கூட பிடிச்சி வச்சுட்டா இருக்கேன் ஸோ அவர் கையில் பாருங்கள் ஹல்க் ஸ்மேஸ் மாதிரி போட்டுக்கிடுக்காரு ஸோ இதை பார்த்தா எனக்கு ஒரு சீன் தான் தோணுது என்ன சீன் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸில் வந்து லோக்கியை போட்டு அடி அடி நடிப்பார் இல்லை அதே மாதிரி நம்ம ஃப்ராங்க்ளினை போட்டு அடி அடி நடிச்சுக்கிடுக்காரு ஸோ ஃப்ராங்க்ளின் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறா ஃப்ராங்க்ளின் உடம்புலேருந்து ரத்தம் வந்து பாருங்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு மிதிக்கிற மிதி இல்லை ஹார்ட்டே வாய் வெளியே வந்துடும் போல் இருக்குது யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் லாஸ் ஆண்டோஸ்லேருந்து ஃப்ரீயாக வந்து மூணுக்கு வந்து ட்ரிப்பு போகணுன்னா நம்ம ஹல்கிக்கிட்ட தான் கேட்கணும் அதே மாதிரி எப்படி வந்து துணியை வந்து துவைக்கணுங்கிறத வந்து ஹல்க்கிட்ட தான் கேட்கணும் ஓகே இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் வந்துடுச்சு ஸோ நம்ம ஹல்கை தோற்கடிக்கிறக்காண்டி நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்து தோர் வந்திருக்காரு ஓகே நம்ம தோறு பார்த்திங்கன்னா நம்ம ஹல்கை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ நம்ம ராக்கெட் லான்ச்சர் வச்சு எப்படியாவது அதை வந்து நம்மளும் ஹெல்ப் பண்ணிடுவோம் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹல்க் நம்மளை வந்து விட்ற மாதிரியே தெரியல தான் வந்து அட்டாக் பண்ணுறக்கு டார்கெட் பண்ணுறாரு ஏ சைமன் தான் ஏன் சொன்னால் நான் வந்து வண்டி எடுக்கலையா சைமன் சொன்னனால்தான் ஏன் வண்டி எடுத்தேன் என்னை விட்டுறியா தோறு என்னை எப்படியாவது காப்பாத்திரியா இந்த ஹல்க்கு கிட்டேருந்து இந்த மலை மாடு கிட்டேருந்து எப்படியாவது காப்பாத்திரியா அந்த மலை மாடு என்னை உயிரோட விடாது போல இருக்கு ஸோ நான் எவ்வளோதான் ராக்கெட் லஞ்சரை வந்து த்ரோ பண்ணாலும் அதை வந்து அது கேட்ச் பிடிச்சிருது என்னமோ கிரிக்கெட்டில் வந்து கேட்ச் பிடிக்கிற மாதிரி வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ தோர் மட்டும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம ஃப்ராங்க்லினோட நிலமை என்ன ஆயிருக்குன்னு எனக்கும் தெரியல ஓகே அந்த ஹல்க் அங்கே மேலே இருக்காரு ஸோ ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணுவோம் சூப்பர் நம்ம தோறு பார்த்திங்கன்னா அவரோட லைட்டிங் ஸ்ட்ரைக்கர் யூஸ் பண்ணி நம்ம ஹல்க் அடிக்கிறாரு ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து நம்ம தோரை தான் இப்போ வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு ஓகே நம்ம தோறு அடி வாங்குறாரு இப்போ ஹல்க்கு கிட்ட சூப்பர் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோறு வந்து வின் பண்ணிட்டாரு நம்ம ஹல்க்கை வந்து தோற்கடிச்சிட்டாரு நல்ல வேலை காய்ச்சி நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து ஹல்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டோம் தோர் மட்டும் இல்லைன்னா நேரம் நம்ம வந்து செத்துருப்போம் இந்த சைமனை தான் அடுத்து போடணும் இவனோட பிஸ்னஸ் மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேராக செத்துருப்போம் ஹல்க்கிட்ட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைமன் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய உதவி வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால அவரோட பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு சூப்பர் ஹீரோ பைக் வந்து எடுத்து ஆகணும்